நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். மலேசியாவின் ஜோஹர் மாநிலத்துக்கு போகிற சிங்கப்பூர் வாகனங்களுக்கான வாகன நுழைவு அனுமதி திட்டம், அதாவது விஇபி, அக்டோபர் 1 தொடங்கியது. விஇபி வில்லை மலேசியாவுக்கு போற சிங்கப்பூர் வாகனங்களின் அடையாள அட்டையை போல செயல்படும். 6 இடையூறுக்கு அப்புறமா கிழக்கு மேற்கு ரயில் பாதையில ஜுரோங் ஈஸ்ட் நிலையத்துக்கும் புனவிஸ்டா நிலையத்துக்கும் இடையிலான MRT சேவை அக்டோபர் 1 வழக்கு நிலைக்கு திரும்பியது. பாதிக்கப்பட்ட ரயில் பாதை மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பினதை பத்தி பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சாங்க. உள்துறை அமைச்சர் கா சண்முகம், வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பற்றி சமூக ஊடகம் வாயிலா அவதூறு பரப்பினதுக்காக திரு லீசியான் யாங் இழப்பீட்டு தொகையை செலுத்தியிருக்காரு. இரு அமைச்சர்களும் ரிடாட் சாலையில் உள்ள பங்களா வீடுகளை வாடகைக்கு எடுத்தது குறித்து அவதூறு பரப்பினதுக்காக அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை செலுத்தியதா ஃபேஸ்புக்கில் அவர் பதிவிட்டிருக்காரு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் வந்தப்போ இரு நாடுகளும் பகுதி மின்கடத்தி தொடர்பான புரிந்துணர்வு குறிப்பில் கையெழுத்திட்டன. அதன்படி தனது பகுதி மின்கடத்தி இலக்குகளை எட்ட சிங்கப்பூர் நிறுவனங்களின் ஆதரவை இந்தியா நாடுகிறது. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறு விற்பனை வீடுகளின் விலை 3 2.5 விழுக்காடு ஏற்றமடைந்தது. அதே வேளையில் சிங்கப்பூரின் தனியார் வீட்டு விலைகள் 5 பிறகு முதன் முறையாக 1.1 விழுக்காடு வீழ்ச்சி கண்டிருக்கு. இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க. தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.